தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சிக்கான பிஜேபியின் கொள்கைக்கு மக்கள் ஆதரவளித்து வருகின்றனர். குஜராத் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சர்வதேச அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. இந்தியாவின் மருந்து ஏற்றுமதி கடந்த 8 ஆண்டுகளில் 138% வளர்ச்சி. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவ்யா. நாட்டை தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்தியவர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. சிறை திறப்பு விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம். நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் சாலை மேம்பாட்டிற்கு 2,200 கோடி ரூபாய் சிறப்பு நிதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. பேனர் அச்சிட்டதில் முறைகேடு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆதாரங்கள் இருந்தால் நீதிமன்றத்தை அணுகலாம். அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி முதல் ஆட்டத்தில் ஜெர்மனி ஜப்பான் சமன். 2வது ஆட்டத்தில் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது கோஸ்டாரிக்கா.